சினிமாவை தவிர பேசுவதற்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய சம்பவங்கள் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அது பற்றியெல்லாம் அலசணும் அப்படின்னு நினச்சி நியூஸ் அண்ட் வியூஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு சேனல் துவங்கியிருக்கேன் பார்க்க விரும்புகிற நண்பர்கள் அதில் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க தொண்ணூறுகளில் டி ராஜேந்தர் வந்து உஷான்னு ஒரு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த பத்திரிகையில் நான் ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணேன் அப்போ வந்து எதிர் வீட்டில் ஜெயப்பிரதா இருந்தாங்க அன்றைக்கி ரெண்டு பேரும் கொடி கட்டி பிறந்த காலம் அவங்களும் ஒரு மிகப்பெரிய நடிகையை இந்தியில் கலக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் டிஆர் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அப்படி அப்படி ஒரு டைரக்டராக இருந்தார் அவர் 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 டிஆர்னால் இளைஞர்களுடைய தேசிய கீதம்ங்கிற அளவுக்கு அவருடைய பாடல்கள் ஒழிச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்போ வந்து இந்த ரெண்டு பேரும் எதிர் எதிர் வீடு இல்லையா நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு வந்து ஜெயபிரதாவோடைய தம்பி ஒருத்தர் இருந்தார் அவர் திருட்டு புருஷனுங்கிற மாதிரி அற்புதமான எல்லாம் நடிக்கிறவர் அவர் அவருக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சண்டை வந்துடுச்சு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் கல்லும் கட்டியும் எடுத்து இந்த வீட்டில் அடிப்பாங்க இந்த வீட்டில் இருந்து கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அந்த வீட்டில் அடிப்பாங்க இது வந்து போலீஸே குழம்பி போய் ரெண்டுமே விஐபி ஃபேமிலி இதில் என்ன தர தலையிடுறதுன்னு சொல்லி பெரும்பாலும் வரமாட்டாங்க இந்த சண்டை வந்து நாலு நாளைக்கு ஒரு தடவை நடந்துகிட்டே இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம போய் வளர்க்க முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க ஏதாவது கேட்டாலும் நம்ம போய் சமாதானம் பேசலாம் ரெண்டு பேருமே கேட்க மாட்டாங்க அதனால் வெளியில் இன்னும் வேடிக்கை பார்க்கறது தான் நமக்கு பெரிய வேலையாக இருந்துச்சு நல்ல வேலையாக நாங்களே ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்ததுனால அது பத்திரிகை இல்லை பெருசாக வரல ஏன்னா அவங்களே ஒரு பத்திரிக்கை நடத்துகிறாங்க நம்ம எதுக்கு இதை பெருசாக போடணும்னு நினச்சாங்களே என்ன தெரில அதை விட்டாங்க இந்த சண்டை நீண்ட காலம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் எப்போ சரியாச்சுன்னு தெரில அவர் திருட்டு புதுசாக அங்கேருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டாரா என்னன்னு தெரில அப்படியே சைலண்ட்டாக அமைஞ்சிருச்சு எதுக்காக சொல்ல வர்ற அப்படின்னா ஒரு பிரபலத்தை குடியிருப்பில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பூனையை கட்டிக்கிட்டு சகுனம் பார்க்குற கதை தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கவே முடியாது ஒன்று அவங்கள தேடி பல பேர் வருவாங்க ரெண்டாவது அவங்களுடைய ஆட்டிடியூடு பயங்கரமாக இருக்கும் யாரையுமே நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் பல இடங்களில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கும் இந்த நடிகர் நடிகைகள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் இவங்களாம் எம்ஐபி இவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல அது பல போலீஸ் ஸ்டேஷனில் தூங்கிகிட்டு அந்த நேரத்தில் வந்து சரிங்க சரிங்க பேசுவோம் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க ஏன்னா தப்பு யாருமே இதுங்கிறது காவல்துறைக்கே தெரியும் ஏன்னா இவங்க தான் அவ்வளோ அட்ராசிட்டியை பண்ணியிருப்பாங்க இவங்க யாருக்கும் அடங்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஏன்னா படப்பிடிப்பில் இவங்கள கவனிச்சுப்பாங்கல்ல அது வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் அப்படியே வந்து ஒரு தேவலோகத்து ரம்பையோ மேனகையோ ஊர்வசியோ அப்படி இறங்கி வந்தால் எப்படி வந்து எல்லாருமே கவனிப்பாங்க அப்படி மலர்கள் தூவி அவங்கள வர வச்சு ஸோ அந்த மாதிரி எல்லா நேரங்கள்லேயும் நம்மளை எல்லோரும் மதிக்கணும்னு நினைக்கிற கேட்டகரி அவங்க ஸோ அவங்க வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு போகிறாங்கன்னு வைங்களேன் அங்கேயும் அதை எதிர்பார்ப்பாங்கல்ல நமக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல இது வந்து பல இடங்கள் நடக்குது இப்போ நீங்கள் இப்போ கூட நீங்கள் சோசியல் மீடியாவில் போய் தேடு பார்த்தீங்கன்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு குடியிருப்புக்கு போனாங்க ஐயப்பன் தாங்களில் போயிட்டு கொஞ்ச நாளில் பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க தப்பு யாரும் இது இருக்குன்னு நமக்கு தெரியாது பல பேர் வந்து அடுக்குமாடி குடியிருப்புங்கிறதே ஒரு முப்பது குடும்பம் இருந்ததுன்னா முப்பதும் வேற வேறையாக இருக்கும் இவங்க முப்பது பேரும் ஓரிடத்தில் அமைதியாக வாழ்வது தான் பெரிய டாஸ்க்கு இதில் இந்த மாதிரி விஐபிகள் நடிகைகள் நடிகர்கள் போய் சேரும் பொழுது இவங்க வந்து டாமினேஷன் பயங்கரமாக பண்ணுவாங்க இப்போ பாருங்களேன் சரத்குமார் மேலே வந்து கஸ்தூராஜா மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னா அவர் மொட்டை மாடி முழுக்க ஆக்கிரமிச்சிட்டாரு எங்களால் அக்சஸ் பண்ணவே முடியலங்கிறது தான் அவங்க கம்ப்ளைண்ட்டாக இருக்குது இது வந்து அவங்களுடைய அடிப்படை குணம் இதை நீங்கள் மாற்றவே முடியாது இப்போ லட்சுமி ராமகிருஷ்ணன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இன்னும் பஞ்சாயத்தில் இருக்குது அங்கே ஒரு அசோசியேஷன் இவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அசோசியேஷன் இயங்கியிருக்கு அது நல்லா பிரச்சனை இல்லாமல் தான் போயிருக்கு அங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாருமே அதை வந்து சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துருக்காங்க ஆனால் இவங்க போன பிறகு ஒரு ஆயிரம் கேள்வி கேட்குறாங்க நீ வந்து மாதம் மாதம் ஒரு தொகை வாங்குறல்ல இல்லை அது இத்தனை கோடி சேர்ந்துருக்குல்ல இந்த இத்தனை கோடியை நீ என்ன பண்ணுற வட்டிக்கு விடுறியா அல்லது பேங்கில் போட்டியா அல்லது நீ எடுத்து தின்னுக்கிட்டுருக்கியா இப்படிலாம் அடுக்கடுக்காக இவங்க கேள்வி கேட்கும்போது அங்கே பிரச்சனை வருது கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையாங்கிறது வேறு அந்த அமைதியை குலைப்பது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணி விட்ருவாங்க ஸோ கிட்டத்தட்ட அப்படிதான் வந்து நயன்தாராவும் அவங்க இருக்கிற குடியிருப்பில் ஒரு மிகப்பெரிய அமைதியின்மையை ஏற்படுத்திட்டு இருக்கிறதா தகவல்கள் வருது நம்ம வலைபேசியில் கூட பேசியிருந்தோம் இதுமாதிரி ஒரு ஆட்டோக்கார் உள்ளே வந்தார் இவங்க குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோக்கார நிறுத்தி பயங்கரமாக திட்டி அனுப்பிச்சி விட்டாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லியிருந்தோம் அதையொட்டி பல பேர் பல தகவல்களை சொல்லிகிட்டு இருக்காங்க சார் நீங்கள் சொன்னது கொஞ்சம் தான் நீங்கள் ஏதோ பதினெட்டு கம்ப்ளைண்ட்டோ இருபது கம்ப்ளைண்ட்டோ சொன்னீங்க கிட்டத்தட்ட ஐம்பது கம்ப்ளைண்ட் அவங்க மேலே இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த சமத்துவம் உலாவும் இடம் வந்து வேற அது கடைசியாக போய் சேர்றது ஆனால் சமத்துவம் உலாவும் இடமாக இருக்க வேண்டியது இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் தான் சமத்துவபுரம்னே கலைஞர் வந்து கட்டினார் என்னென்னா பல்வேறு சாதியை சார்ந்தவர்கள் ஓரிடத்தில் இருப்பது ரொம்ப முக்கியம் அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் சாதி நல்லிணக்கம் வரும்னா அவர் நம்புனார் அது நம்புனார் அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரில பல இடங்களில் சண்டை சச்சரவாக இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட சமத்துவ புறங்கள் தான் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுமே நீங்கள் இங்கே வந்து அமைதியாக வாழ்ந்துட்டால் பிரச்சனை கிடையாது பல அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூடை போட்டிருப்பாங்க இதுதான் ஓ இடம் அப்படின்னு அவனுடைய ஃப்ரண்ட்டு வீல் அப்படியே இந்த பக்கம் வந்ததுன்னு வைங்களா இந்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துடுவான் ஓ வீல் எப்படிரா ஏன் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு டேய் இயந்திரங்கள் தானடா அதெல்லாம் மோட்டார் வாகனங்கள் தானே அது பாட்டு எங்கேயோ நிற்கிது இன்னொருத்தரை இடிக்காமல் என்ன பிரச்சனை இல்லையா அப்படின்லாம் பேசுனா அவன் ஒத்துக்க மாட்டாங்க இந்த கோட்டை தாண்டி நீ எப்படி வந்த அப்படிம்பாங்க இதுமாதிரி நிறைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டு இந்த பிரச்சனை இருக்குது பட் இருந்தாலும் இப்போ நயன்தாராவை பற்றி நான் சொல்ல போகிற விஷயம்லாம் கேட்டிங்கன்னா நிஜமாகவே ஏன் இந்த அப்படி பண்ணுறாங்கங்கிற அளவுக்கு இருக்கும் ஒன்றும் இல்லை நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார் அவர் ஃபேமிலியில் ஏதோ ஊர்லேருந்து குழந்தை எல்லாம் வந்திருக்காங்க எல்லாருக்குமே பெரிய ஆசை கீழே போய் நீச்சல் குளத்தில் குளிக்கணும் அப்படின்ட்டு இப்போ நீச்சல் குளத்துக்கு போயிருக்கிறாங்க அங்கே போனால் நயன்தாரா தன்னுடைய ரெண்டு குழந்தையை வச்சுட்டு அந்த ஓரமாக அந்த சேரில் படுத்துக்கிட்டு இருந்துருக்கிறாங்க இப்போ இவங்க பிள்ளைங்க பயங்கரமாக விளையாண்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அதை வீடியோ எடுத்துருக்குறாங்க அப்படி கேமராவை திருப்பும் இந்த ரெண்டு குழந்தைகளும் இல்லை வந்துட்டாங்க பாஞ்சு வந்த நயன்தாரா அந்த மொபைல் ஃபோனை பிடுங்கி எல்லாத்தையும் அழித்து ஓடங்கடான்னு விரட்டி விட்டாங்க இப்போ பிள்ளைங்க அழுதுக்கிட்டே வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஆண்டி எங்களை விரட்டி விட்டாங்கன்னு சொல்ல இப்போது அவ்வளோ பெரிய இடம் அவங்க இன்னொன்று அந்த வீட்டில் இருப்பவர்களே நயன்தாராவுடைய ரசிகர்களாக இருக்கும்போது சண்டைக்கா போவாங்க சரி போங்க என்னமோ போங்க என்ன பண்ணுறது அவங்க அவங்க எப்படா இங்கேருந்து காலி பண்ணுவாங்கன்னு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அழுத்துக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் செக்ரட்டரிய கொடுத்துட்டு அமைதியாயிட்டாங்க போட்டிருக்கு இது ஒரு சம்பவம் இன்னொரு பிரச்சனை அவங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது செருப்பு வச்சுருக்காங்களோ ஒரு ஜோடி ஐம்பது அறுபது ஜோடி செருப்புகள் இது எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்களான்னா கிடையாது வரிசையாக வச்சிட்றாங்களாம் அது பார்த்திங்கன்னா ஒரு அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள அந்த நுழையும் போதே அந்த ஃப்ளோரில் ஒரு அறுபது செருப்பு ஒரு வீட்டு வாசலில் கிடந்தால் எப்படி இருக்கும் இது வந்து பயங்கரமான ஒரு கோபத்தை அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு இந்த செருப்பெல்லாம் கொஞ்சம் உள்ளே வைக்கக்கூடாதான்னு கேட்டதுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாதிரி இருக்குது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு அவங்க வீட்டில் இருக்கிற பணியாளர் வந்து எல்லா செருப்பையும் தொடச்சி வைக்கிறது தான் அவங்களுக்கு வேலையை இதை வந்து பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் இருக்கிறாங்க அங்கே இது மாதிரி ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் கிடையாது இன்னும் பல பிரச்சனைகளை இங்கே அடுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இந்த டெலிவரி பாய்ஸ் இவங்க போகாத இடமே கிடையாது இவங்க வந்து என்ன சொல்கிறது இந்த நெட்ஒர்க் மாதிரி இந்த ஏர்டெல் நெட்ஒர்க்கெல்லாம் அப்படியே ஈஸியாக போய் சேரும் இல்லையா எவ்வளோ எடுக்கா இருந்தாலும் போயிடும்ல ஸோ அந்த மாதிரி தான் இந்த டெலிவரி பாய்ஸு இன்னொன்று அவங்க நம்ம வேடிக்கையெல்லாம் சொல்லக்கூடாது இந்த கொரோனா நேரத்தில் அவங்க இல்லைன்னா பல பேர் கொரோனா இல்லாமலே செத்து போயிருப்பான் அவங்க தான் வந்து உயிரை பணையை வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்தவங்க அவங்களெல்லாம் நிஜமாக நீங்கள் வந்து கையெடுத்து கும்பிடணும் எங்கே பார்த்தாலும் ஆனால் இவங்க இவங்க அப்பார்ட்மெண்ட்டு உள்ளே நொடையிறதுக்கு அவங்களெல்லாம் பயப்படுறாங்களாம் ஐயோயோ நயன்தாரா இருப்பாங்களே அப்படிங்கிற அளவுக்கு வர்றவங்களெல்லாம் விரட்டி அடிக்கிறாங்களா நீ ஏன் இங்கே வந்த நீ ஏன் சத்தமாக பேசுகிற நீ ஏன் ஃபோனில் கேள்வி கேட்குற நீ உனக்கு அட்ரஸ் இருக்கு இல்லை நேராக போக தானே நீ இதுக்கு கீழே இருந்து ஃபோன் பண்ணுற இவ்வளோ கேள்விகளை அந்த பசங்களை கேட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரில முக்கியமாக அவங்க சொல்ல வர்றது என்னென்னா அந்த குழந்தைகளை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாராவது இந்த பக்கம் போனால் கூட அவங்க கூட அந்த சண்டை போடுறதே ஒரு பெரிய வேலையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க இதில் வந்து போயஸ் கார்டனில் பாஷ்யம் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய வீடு அவங்க வாங்கியிருக்கிறாங்க பல்லாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு அந்த வீடுன்னா அவங்க பொசிஷனுக்கு வரலையாம் வந்தால் அவங்க இங்கேயிருந்து போயிடுவாங்க ஆனால் வரலை என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இதை பேங்க்கு லோன் போட்டாங்க அந்த லோன் கிடைக்கிறதுல ஏதோ சிக்கலை அதனால் வந்து புருஷன் அவங்க கைக்கு வரலை அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ பெரிய பிரார்த்தனை என்னவாக இருக்குது தெரியுமா எப்படியாவது அவங்களுக்கு லோன் கிடச்சி இங்கேருந்து அவங்க கிளம்பி போயிட்டால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே பிரார்த்தனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே அவங்க ஓசோன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க அங்கேயும் இதே மாதிரி குடியிருப்பு வாசிகளோட பெரிய பிரச்சனையாகி இவங்களா சரி போனால் போதும் உங்களை மன்னிச்சிட்டேன்னு கிளம்பி இருந்து இங்கே வந்திருக்கிறாங்க எக்மோருக்கு இங்கே வந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இப்போ இங்கேருந்து இவங்க கிளம்ப மாட்டாங்களான்னு அந்த மொத்த கூட்டமும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கு பிரார்த்தனை பழிக்குதா பார்ப்போம் இந்த விஐபிகளோட பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருக்கில்ல அதில் ரஜினியும் சேர்த்துங்க சமீபத்தில் ரஜினி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா யோ கூட்டம் கூட்டமாக அங்கே வந்தீங்கன்னா போக வேண்டியது தானே என் உள்ளார எதுக்கு என் வாசலில் நின்று உயிரை வாங்குறீங்க கோலம் கூட போட முடியல நிம்மதியாக அப்படின்னு அந்தம்மா சண்டை போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கப்புறம் ரஜினி வந்து ஒரு பெரிய பேரிகார்டை போட்டு எல்லாம் தூரம் நில்லுங்க இங்கே வராதிங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த பேரிகார்டுக்கு பக்கத்தில் வந்து நின்று அவர் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதில் ரெண்டு சங்கதி நமக்கு தெரிஞ்சது ஒன்று அந்தம்மா பயங்கர கோபக்கார லேடி அவங்களுக்கு ரஜினியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ரஜினா அவர் விஐபி உங்களுக்கு எனக்கு என்ன என் பக்கத்து வீட்டுக்காரதானங்கிற முறையில் அவங்க டீல் பண்ணிட்டாங்க ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா ரஜினி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கூட இணக்கமாக இல்லைங்கிறது தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரஜினி நம்ம ரஜினி தானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துருந்தீங்கன்னா அந்தம்மா அவ்வளோ சத்தம் போடுமா போடவே போடாது அப்போ நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோட எவ்வளோ இணக்கமாக இருக்கீங்கிறதையும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா விஐபிகளோடு பழகுவது தான் பிரச்சனை ஏன்னா எப்பயாவது அவங்களால நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் அதனால் அப்படி தள்ளி நின்று ஒரு வணக்கத்தோட த வந்துடுறது எப்போவுமே நல்லது இன்னொன்று விஐபிகள் வீட்டு பக்கத்தில் இருந்தோம்னா அது அதைவிட பெரிய பிரச்சனை